ரிஜெக்ஷன் நிராகரிக்கப்படுகிறார். சச் அ பெயின்ஃபுல் திங். இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது எப்படி ஒரு மன வலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது இந்த ரிஜெக்ஷனை குறித்து தான். நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபேமிலிஸில் கேர்ள் சைல்டை விட பாய் சைல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவும் அந்த காலத்தில் ரொம்பவே அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னை விட என்னோட பிரதர் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவன் சொல்கிறதா கேட்குறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒன்றும் எடுபடாது, அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சில கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கூட ஒரு இன்டைரக்டான ஒரு ரிஜெக்ஷன் தான். டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணாட்டா கூட இன்டைரக்டாக த கேர்ள் இஸ் ஃபேஸிங் அ ரிஜெக்ஷன். பிள்ளைங்களை வந்து பெற்றெடுக்கிறது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் சேர்க்க போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி அலசி ஆராய்ஞ்சி அங்கே கேட்டு இங்கே கேட்டு அப்படியே ஸ்கூல்ஸை வந்து அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு ரேங்க் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் போய் அட்மிஷனுக்கு போவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டப்பட்ட ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது. ஸோ அந்த ரிஜெக்ஷன் அது ஒரு டைப் ஆஃப் ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ ஒரு ஆசை இருக்கும், இந்த காலேஜில் தான் படிக்கணும், இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கணும், பல ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு பர்டிகுலர் காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு. பார்த்தா அங்கே அவங்களுக்கு சீட் கிடைக்கலனா அது ஒரு ரிஜெக்ஷன். சரி, எப்படியோ படித்து முடிச்சு இப்போ வந்து வேலைக்கு ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு, வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, உடனே கிடைச்சிருமா? அதுவும் வந்து உடனே கிடைக்காது, அங்கேயும் ஏகப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ரிஜெக்ஷன்ஸ் ஜாப் அப்ளை பண்ணி ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நினைவுக்கு வர்றது ஒரு லிங்க்டின் போஸ்ட். இப்போ ரீசெண்டாக நான் வாசித்தது, திஸ் இஸ் அபவுட் அ லேடி ஹூ வாஸ் லேட் ஆஃப் இன் நாட் இன் இந்தியா பட் அனதர் கண்ட்ரி. ஸோ திஸ் லேடி ஷி ஹட் அப்ளைட், ஒரு 500 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். நிறைய ஜாப் கன்சல்டன்ஸ் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமாக அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னென்ன விதத்தில் அப்ளை பண்ண முடியுமோ அப்படிலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு 150 ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் கூப்பிட்டு பேசியிருக்காங்க நீங்கள் அன்றைக்கு ஃபோனில். ஸோ இவ்வளவும் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அதுவும் ரிஜெக்ஷன்ஸ் தான். யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு என்ன ஒரு வலி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் அவங்க லே ஆஃப் ஆயிருக்காங்க, வேலை தேடுறாங்க டெஸ்பரேட்டாக, ஃபேமிலி இருக்குது, ரிஜெக்ஷன் மேலே ரிஜெக்ஷன், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்க இந்த மாதிரி பல பேர் பலவிதமான ரிஜெக்ஷன்ஸ் அனுபவிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸே வாழ்க்கையாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நான் இப்போ உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸாக சொல்ல போகிறேன். இவர் பேர் வந்து ஜாக்மா. இவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க. இவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரண சூழலில் ஸ்கூலில் படித்தவர். படித்து முடிச்சுட்டு நிறைய காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஹார்வர்டுக்கு மட்டும் 10 அப்ளை பண்ணாராம். 10 ஹி வாஸ் ரிஜெக்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் சேர்ந்து படித்து அதுக்கப்புறம் வந்து டீச்சிங்கில் இறங்கியிருக்காரு. அப்போ வந்து ஜஸ்ட் $10 a month அவருக்கு சம்பளம் கிடைக்கலாம். அப்போது இவருக்கு வந்து முன்னு போயிருக்காரு, நிறையா ஜாப்க்கெல்லாம் அப்ளை பண்ணி எங்கேயுமே அவருக்கு கிடைக்காம ஒரு 30 இடத்துக்கு மேலே அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணி அப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் இருந்தால் கூட அவருக்கு வந்து மனசு ஒட்டஞ்சே போகலங்க. அவர் தன் மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி உள்ள ஒரு மனுஷன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்தில் 1994 பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த டைமில் வந்து இவர் வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸை யோசித்திருக்காரு, இ காமர்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேங்க்ஸில் போய் லோனுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு, அங்கேயும் ஒரே ரிஜெக்ஷன் தான். ஸோ யோசிச்சார், சரி என்ன நம்புகிற சில ஃப்ரெண்ட்ஸை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஒரு சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் பூல் பண்ணி ஒரு டு ஸ்டார்ட் வித் ஒரு $50,000 வச்சு தி ஸ்டார்டட் தியர் பிஸ்னஸ். இன்றைக்கி எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட், ஹீ இஸ் த டாப் மோஸ்ட் ஆண்டர்பிரினர் இன் சைனா. அப்படி அவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் மணி. அவர் ரிஜெக்ஷன் மேலே ரிஜெக்ஷன், ரிஜெக்ஷனே வாழ்க்கையாக இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமே என்ன அவரை போற்றக்கூடிய ஒரு மனிதனா, அவரை தெரியாத மனுஷனே இல்லாத அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருனா பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் தான். ஒன்று, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஹீ நெவர் லாஸ்ட் இஸ் கான்ஃபிடென்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தாலும் சரி, ஐ நோ மை ஒர்க், நான் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு தான் அவர் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அடுத்தது அவர் ஒரு நாளும் வந்து நெகட்டிவாக இருந்ததே இல்லைங்க,
என்னதான் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே என்ன பெரிய ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்க போகுது அப்படின்னு அவர் நெகட்டிவா திங்க் பண்ணது ஹி வாஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் எப்பொழுதுமே வந்து ஹி வாஸ் பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மனிதராக வந்து அவர் உயர்ந்திருக்காரு ஸோ இன்னைக்கு நான் இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கேன் நம்ம எல்லாருக்குமா நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பி கான்ஃபிடென்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் யூ நோ யுவர் வொர்த் யூ நோ வாட் யூ ஆர் மென்ட் ஃபார் அதனால ஜஸ்ட் கீப் ரன்னிங் டுவர்ட்ஸ் தட் நீங்கள் ஒரு நாளும் தொடர்ந்து போகாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் நெக்ஸ்ட் வீக் ஐ மீட் வித் யூ வித் அனதர் நியூ டாபிக்